ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க இளங்கோவன். இது உங்க பிச்சை தோணும் சேனல், இது உங்க சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப யூடியூப் ஓபன் பண்ணாலே வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமார் எல்லாருமே வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா 10 வீடியோஸ்ல 4 வீடியோஸ் அவங்க போட்டோ போட்டதா தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பார்க்க போறது இல்ல. அவங்க வந்து ஈவன் அவங்க சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது இருந்தாலும் சரி, இல்ல மத்த சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கும் போது இருந்தாலும் சரி, நீங்க என்னோட வீடியோஸ் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போது என் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவங்க சொன்னாங்க. சோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டில நான் என்ன யோசிச்சேன்னா, அவங்க டிஆர்பி எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அவங்க வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, சோ அவங்களுக்கு எப்படி யூடியூப் வந்து எர்னிங்ஸ் கொடுக்குறாங்க, சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. சோ அவங்க இன்கம் பார்க்கணும்னு எனக்கு தோணுனா சோசியல் பிளேட் வெப்சைட் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த சோசியல் பிளேட் வெப்சைட் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, இப்போ வந்து யூடியூபர்ஸ் வந்து அவங்க ஆட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனி அவங்க ஆட் கொடுக்கறதுக்கு ஒரு யூடியூப்ல வந்து வீடியோல சென்டர்ல வரும். அதுக்காக அவங்க வந்து இந்த சோசியல் பிளேட்ல அவங்களோட சேனல் நேம் டைப் பண்ணாவே போதும், அவங்க என்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கள இருந்து அவங்களோட இயர்னிங்ஸ் முதற்கொண்டு அவங்க சேனல் லிஸ்ட் வரிசைய லிஸ்ட் ஆகி வரும். ஸோ அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம் அவங்க சேனல் எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்ட்டு. ஸோ அதுல வந்து இவங்களோட வனிதா விஜயகுமார்னு அவங்களோட யூடியூப் சேனல் நேம் போட்டேன். ஸோ இதுல வந்து அவங்களோட யூடியூப் ஏர்னிங்ஸ்ல இருந்து என்னைக்கு சேனல் ஆரம்பிச்சாங்கன்னு வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ வாங்க அதை இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி சோசியல் பிளேட்னு நீங்க வந்து டைப் பண்ணி சர்ச் பட்டன் அமுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதே வரும், சோசியல் பிளேட் .com. இதுல பாத்தீங்கன்னா இங்கே சோசியல் பிளேட் வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து வனிதா விஜயகுமார்னு டைப் பண்ணுங்க. வனிதா விஜயகுமார்னு டைப் பண்ணி சர்ச் பட்டன் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து சேனல் நேம் அவங்களோட லோகோஸ் எல்லாமே வரும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது அவங்களோட சேனல். இப்போ அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்களோட சேனல் ஏர்னிங்ஸ் அண்ட் எப்போ அந்த சேனல் ஆரம்பிச்சாங்கலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அவங்க வந்து March 21, 2020 தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்லேயே அவங்க வந்து 5,81,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது 87 வீடியோஸில் இது வரைக்கும் அப்லோடே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டோட்டலாக 6,27,84,000 வியூஸ் அவங்க டோட்டல் வீடியோஸ், 87 வீடியோஸில் இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கறது, இப்போ எஸ்டிமேட்டட் மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா $8.9K 141.6K வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 8.9Kங்கிறது மினிமம், நம்ம மினிமமே வச்சுக்கலாம். மினிமம்லேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேல்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 8.9Kனா 8,900 இன்ட்டு ஒரு 10% அதிகமாக வச்சுக்கலாம், 1.1 பார்த்தீங்கன்னா 9790 வருது. இன்னைக்கு ஒரு டாலர் பார்த்தீங்கன்னா 75 ரூபீஸ் வருது. ஸோ இன்ட்டு 75, இவங்க வந்து மந்த்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 7,34,250 தான் இவங்களோட மந்த்லி ஏர்னிங். ஸோ இது ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு இப்போ நான் சொல்கிறது. ஸோ மேக்ஸிமம் இப்போ எவ்வளோன்னு பார்க்கலாம். 141,600 டாலர் சம்பாதிக்கிறாங்க மேக்ஸிமம். இன்ட்டு ஒரு டாலர் 75னா 1,06,20,000 வந்து அவங்க மேக்ஸிமம் சம்பாதிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ 7 lakhலேருந்து 1,06,00,000 வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க மந்த்லியே. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க அவங்க யூடியூப்பில் வந்து எவ்வளோ வருமானம் வருதுன்ட்டு. ஸோ இதுதான் அவங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ இயர்லி ஏர்னிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இயர்லி பார்த்தீங்கன்னா 106.2K 1.7 மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மினிமமே நம்ம எப்பயும் வச்சுக்கலாம், 106.2K 106,200 இன்ட்டு ஒரு டாலர் 75 ரூபீஸ்னா டோட்டலாக பாருங்கள் அவங்க 79,65,000 தான் அவங்க இயர்லி சம்பாதிக்கிறாங்க. ஸோ 80 lakhs அரவுண்ட், இது ஒரு மினிமம் அமௌண்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1,700,000. ஸோ இதான் 17 lakh. ஸோ
செவன்டீன் லேக் டாலர்ஸ் இயர்லி மேக்ஸிமம் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க இன்டூ ஒரு டாலர் 75னா 12 crore 75 lakhs. ஸோ இது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 crore 75 lakhs ஏர்ன் பண்ணுறாங்க. இது ரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மினிமம் அமௌண்ட்லேருந்து ஒரு 10% வச்சுக்கிட்டது தான் ரியலு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 106 200 × 75 80 lakhs அவங்க இயர்லி மினிமம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு. ஸோ இவங்க யூடியூப்பில் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டாபிக்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக அந்த வீடியோவை கொண்டு வரேன். ஸோ அண்டில் தென், டாடா அண்ட் பை பை ஃப்ரம் உங்கள் இளங்கோவன். இது உங்கள் ஃபியூச்சர் தமிழ் சேனல், உங்கள் சேனல். பை.